உலகலாம் உணந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நம அரஹர மகாதேவ அவன் அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமுலை திருநெறிகளை இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானதம் வந்த பெருமான் இறைவனை அடைகின்ற நெறியிலே தளர்வில்லாத முயற்சி என்பது அவசியம் என்று பேசுகிறார் அயர்வுளோம் என்று நீ அசைவொழி நெஞ்சமே தளர்ச்சி என்பது எனக்கு வரவே வராது என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்கள் அடைவிலோம் என்று நீ அயர் ஒளி நெஞ்சமே என்னாலே அடைந்து விட முடியாது என்கிற அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் இறைவனை எப்படியும் அடைந்து விடலாம் நம்முடைய இலக்கை எப்படியும் அடைந்து விடலாம் என்கிற நம்பிக்கையோடு செல்லுங்கள் இதற்கு தளவில்லாத முயற்சி வேண்டும் தளர்வு என்பது ஏற்படுவது இயற்கை நாம் ஒன்று காரியத்திற்காக கிளம்புற பொழுது நமக்கு சில தடைகள் நேரிடலாம் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாம் முன்னேறி செல்ல வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு உள்ளுக்குள்ளே நல்ல நம்பிக்கை வேண்டும் நான் இந்த முயற்சியிலே வெற்றி பெற்று விடுவேன் இராமாயணத்திலே சுந்தரகாண்டம் என்கிற பகுதியை படித்தோமானால் ஆஞ்சநேயர் கடலை தாண்டி இலங்கை சென்று சீதா பிராட்டை பார்த்து திரும்பி வருகிற பகுதி ராமாயணம் முழுவதையும் நம்மாலே பாராயணம் செய்ய முடியாவிட்டாலும் சுந்தர காண்டத்தையாவது பாராயணம் செய்யுங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்கள் தெரியுமா அந்த காண்டம் முழுவதுமே தளர்ச்சியின்மை நம்பிக்கை பற்றி பேசுகிற காண்டம் ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் நம்பிக்கையோடு ராம இராமநாமத்தை சொல்லிக்கொண்டே காரியத்தை சாதிக்கிறார் இந்த மூன்று விஷயங்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதைத்தான் இங்கே சம்பந்த பெருமானம் பேசுகிறார் முதலிலே அயற்சி என்பது கூடாது தளர்ச்சி மனத்தளர்ச்சி என்பது கூடாது இரண்டாவது நம்பிக்கை வேண்டும் மூன்றாவது இறைவன் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் தளர்ச்சி வராது இறைவன் நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்பிக்கை அதிகமாகும் அதனால் இது மூணும் இணைத்து சொன்னார்கள் இதில் மூன்று நிலை நிலைப்பாட்டை சொல்லுகிறார் பெருமான் முதலிலே புறப்படுதல் என்று ஒன்று உண்டு இலக்கை நோக்கி நாம் முதலிலே புறப்பட வேண்டும் நாம் புறப்படாமல் இருக்கிற இடத்திலே இருந்தோமானால் என்றைக்கு நாம் போய் சேருவேன் புலம் பிரிந்து உறையும் செலவு நீ நயந்தனையாயின் இன்னே பெருதி நீ முன்னிய வினைய என்று திருமுகாற்றுப்படை பேசுகிறார்கள் இப்போ இறைவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலிலே புறப்பட வேண்டும் புலம் பிரிந்து உறையும் என்றார் உலக விஷயங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டு நாம் இறைவனை நோக்கி புறப்பட வேண்டும் என்றால் உலக விஷயங்கள் எல்லாம் நாம் இறைவனை நோக்கி செல்லாமல் நம்மை பின்னுக்கு இழுக்கின்றன ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இவற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு இறைவனை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையிலே நாம் புறப்பட தீர்மானித்துவிட வேண்டும் எப்படி இருந்தாலும் நான் இந்த பாசம் என்பதை விட்டுவிட்டு பசுவாக இருக்கிற நான் பதியை நோக்கித்தான் செல்லுவேன் என்கிற ஒரு புறப்பாடு ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும் அடுத்து என்ன பேசுகிறார் இறைவனை நாம் அணுக வேண்டும் என்றால் இடையிலே பல விஷயங்கள் இறைவனை அணுக முடியாமல் செய்துவிடும் அப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி நாம் இறைவனை அணுக வேண்டும் ஆதி ஆத்மிகம் ஆதி பௌத்திகம் இதெல்லாம் பேசுவார்களே இப்படி இயற்கையினாலே நமக்கு தடங்கள் ஏற்பலாம் நமக்கு வேண்டியதாலே நமக்கு தடங்கள் ஏற்படலாம் எதிரிகளாலே நமக்கு தடங்கள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட தடைகளையெல்லாம் நாம் மீறி செல்ல வேண்டும் ஆஞ்சநேயரை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் வரும்பொழுது என்ன என்னாகிறது கடலிருந்து மைனாக மலை வருகிறது இந்த மைனாக மலை ஆஞ்சநேயருடைய வேகத்தை தடை செய்கிறது ஆஞ்சநேயை பார்த்து மைனாக மலை என்ன சொல்லுகிறது அப்பா உன்னுடைய தந்தை எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார் ஒரு காலத்திலே மலைகளெல்லாம் சிறகுகள் மலைத்து பறந்து கொண்டிருந்த பொழுது இந்திரன் அந்த சிறகுகளையெல்லாம் அறுத்தா வெட்டினான் ஆனால் என்னுடைய சிறகுகளை வெட்டாமல் உன்னுடைய தந்தையார் வாயு பகவான் என்னை இந்த கடலுக்குள்ளே அழித்து விட்டார் பத்திரமாக நான் இந்திரன் விழுந்து தப்பித்து விட்டேன் இந்திரன என்னை தப்பிக்க செய்த உன்னுடைய தந்தையாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆயினாலே நீ இந்த மலையிலே தங்கிவிட்டு போ என்று ஒரு தடை அது அன்பாக பேசினாலும் கூட ஒரு அன்பு தொல்லை தானே ஆனால் ராம ராம கைங்கத்துக்காக போய் கொண்டிருக்கிற ஆஞ்சநேயருக்கு இது ஒரு சிக்கல் தானே அதனாலே அதிலிருந்து தன்னை எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு பேசுகிறார் நான் உங்களுடைய அன்பு கட்டுப்பட்டவன் தான் ஆனால் இப்பொழுது என்னால் இருக்க முடியாது திரும்பி வரும்போது வேண்டுமானால் பார்க்கிறேன் என்று பறந்து போய்விட்டார் இப்பொழுது நமக்கு வேண்டியவர்களாலேயே இந்த இடையூறு வருகிறது கொஞ்ச தூரம் போன பிறகு என்ன ஆகிறது இன்னொரு ஒரு கஷ்டம் வருகிறது அங்கே சுரசை என்கிற அறைக்கு வருகிறாள் இவள் ஆஞ்சநேயர் உண்மையிலேயே திறமைப்படுத்தவர்தானா என்று அவரை சோதிப்பதற்காக தேவர்கள் அனுப்பியவர்கள் பள்ளிக்கூடத்திலே பார்த்தோம்னால் பரீட்சை வைக்கிறார்கள் பையன் கேட்கிறான் பரீட்சை ஏன் வைக்கிறீர்கள் என்று அப்பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார் தேர்வு என்று தானப்பா உன்னுடைய திறமை நீ வெளிப்படுத்த முடியும் உன்னுடைய நீ காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அல்லவா அதே போல் இங்கே சோதனை எப்படி வருகிறது என்றால் ஆஞ்சநேயருடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது ஆயினால் இந்த சுரசேன்குள் வாயை பலர்ந்து ஆஞ்சநேயரை விழுங்க வருகிற பொழுது ஆஞ்சநேயர் தன்னுடைய சித்து வலிமையினாலே முதலில் சிறியவராக இருந்து வாய்க்குள்ளே புகுந்து வெளியே புறப்பட்டு வந்து விடுகிறார் அதன் பிறகு அங்கிருந்து தாண்டி போகிற பொழுது சிம்மிகை என்கிற அரக்கி சாயா கிரகி என்று இவருடைய நிழலை பிடித்தே இவரை இழுக்கிறார் இந்த ராட்சஸியை அறக்கர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் எதிரிகள் ஆஞ்சநேயரை கொல்வதற்காக இப்படி ஒருத்தி அனுப்பியிருக்கார் அவளையும் ஆஞ்சநேயர் வென்றுவிட்டு மேலே போகிறார் இந்த மூன்று தடைகளையும் ஆஞ்சநேர் வென்றுவிட்டு போகிறார் என்பதனால்தான் சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்தமானால் நம்முடைய தடைகள்லாம் நீங்கும் என்று பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்பொழுது ஆஞ்சநேயர் எப்படி இந்த மூன்று தடைகளை தாண்டி இலக்கை அடைய வேண்டும் என்று போனாரோ அதே போல நாம் தளர்விலா முயற்சியோடு இறைவனை அணுக வேண்டும் என்கிறார் ஞானசம்மந்த பெருமான் இவரே மதுரைக்கு வருகிற பொழுது நான் ஆலவாயை அணுகிவிட்டேன் இதுதான் அந்த ஆலவாயா என்று கேட்கிறார் மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை என்று அந்த ராணியினுடைய பெயரை வைத்தே பாடுகிறார் ஆலவாய் ஆவதும் இதுவே ஆலவாய் ஆவதும் இதுவே இதோ அணுகிவிட்டேன் ஆலவாய்க்கு வந்துவிட்டேன் என்று அணுகுதல் என்பதை அங்கே காண்பிக்கிறார் இப்பொழுது அணுகுதல் என்று ஆகிவிட்டால் அடைதல் என்று வந்து இறைவனை அடைந்து விட வேண்டும் நந்தனார் சரித்திரத்தை நாம் பாடுகிற பொழுது கோபாலகிருஷ்ண பாரதியோடைய பாட்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதுதானொத்தில்லைத்தலம் இத்தனை நாள் அறியேனே இதுதானோ தில்லைத்தலம் ஆஹா எந்த தில்லையை நான் சேர வேண்டும் நினைத்து கொண்டிருந்தேனோ நாளை போவேன் நாளை போவேன் என்று சொல்லிக்கொண்டு திருநாளை போவேன் என்கிற பெயரையே பெற்றேனோ இப்பொழுது என்னாலே இந்த தில்லை அடைந்து விட முடிந்தது அது இறைவனுடைய அருள் என்று இதுதானோ தில்லைத்தலம் என்று தில்லையை அடைந்து விடுகிறார் இப்பொழுது புறப்படுதல் அணுகுதல் அடைதல் என்கிற மூன்று நிலைகளை வைத்து தளர்வில்லாத முயற்சியினாலே இறைவனை அடந்துவிட முடியும் என்று பேசுகிறார் இடறினு தளரினும் எனதுரு நோய் தொடரினுன கடல் தொழுதழுவேன் இடறினு தளரினும் எனதுரு நோய் தொடரினு உன கழல் தொழுதெழுவேன் கடலின் கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதுமக்கில்லையில் அது ஓம் உனதில் நருள் ஆவடு துறை அரணே ஏ கடல்தலிலே நஞ்சு வந்த பொழுது அதை இறைவன் உண்டான் அங்கே குறிப்பை சொல்கிறார் அமுதம் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அமுதம் வருவதற்கு முன்னாலே விஷம் வந்தது இப்பொழுது விஷம் வருகிற பொழுது அவர்கள் தளர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஐயோ விஷம் வந்து விட்டதே அமுதம் வருமா அமுதம் எப்படி கிடைக்கும் என்று எல்லோரும் அஞ்சுகிற பொழுது அந்த விஷத்தை இறைவன் எடுத்து கொண்டான் நீலகண்டனானான் இதனால் என்ன பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே விஷயங்கள் என்கிற விஷம் இருக்கிறது இந்த விஷயங்கள் என்கிற விஷமான பாதிக்கிற பொழுது இறைவன் அதை எடுத்துக்கொண்டு தன்னை அடைவதற்கான் நெறியை இறைவனே தருகிறான் என்பதைத்தான் இங்கே ஞானகமந்த பெருமாள் குறிப்பிடுகிறார் இடரினும் தளரினும் நான் என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னை மறப்பதை நான் உன்னுடைய உன்னை நினைப்பதை நான் விடமாட்டேன் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன் உன்னை திருவடியை பற்றி கொண்டே இருப்பேன் என்று பேசுகிறார் இப்படி வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்குவது இறைவனுடைய நாமம் என்பதுதான் இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்முடைய முயற்சியானது தளர்வில்லாமல் இருக்கும் இப்படி தளர்வில்லாத முயற்சியினாலே நாம் இறைவனை விட வேண்டும் சிவனெண்டியாளர்களுடைய சரித்திரத்தை பார்த்தோமானால் இப்படி தளர்விலா முயற்சியோடு இருந்திருக்கிறார்கள் அப்பர் பெருமான் எடுத்துக்கொண்டோமானால் கைலேக்கு போவேன் என்று புறப்படுகிறார் புறப்படுதல் முடிவு செய்து விட்டார் அவருக்கு எண்பது வயதுக்கு மேல் ஆகிவிட்டது முதுமை வந்து விட்டது இருந்தாலும் தளர்வில்லாமல் நான் கைலேக்கு போவேன் என்று புறப்படுகிறார் கொஞ்ச தூரம் நடந்து போகிறார் பிறகு அவரால் நடக்க முடியவில்லை கீழே கால்களையே கீழே பதிக்கவும் கைகளையும் கீழே பதித்து தவழ்ந்து போகிறார் அதன் பிறகு உடலை தேய்த்து கொண்டே போகிறார் உடம்பெல்லாம் ரத்தம் வந்து விடுகிறது இருந்தாலும் நான் மாலும் உடல் கொண்டு நான் மீழ வெளிய விட்டு நான் கையிலே சேர்வேன் கையிலே அடைந்து விடுவேன் நான் மீண்டும் திரும்பி போக மாட்டேன் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று புறப்பட்டு போகிறாரே இதுதான் தலைவில்லாத முயற்சி இப்படி தலைவில்லாத முயற்சி ஆகும்போது இறைவன் அவருக்கு முன்னாலே தோன்றி சொல்கிறான் ஐயா அருமையான ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆகையினாலே என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம் நான் உங்களுக்கு நீங்கள் இருக்க இடத்துக்கு வருகிறேன் திருவையாற்றிலே நான் உங்களுக்கு காட்சி தருகிறேன் நீங்கள் கட்டப்படாதீர்கள் என்று சொல்லி திருவையாற்றிலேயே இறைவன் கையிலே காட்சி தருகிறான் அதை நினைத்து நினைத்து போற்றுகிறார் நாகும் பெருமான் அவருக்கு அங்கே நல்ல காட்சி கிடைக்கிறது கையிலே என்ன காட்சி கிடைக்குமோ அந்த காட்சி திருவையாற்றிலே கிடைக்கிறது திருவயாற்றிலேயே கையிலையாக மாற்றி இறைவன் அருள் செய்கிறான் என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இறைவன் நோக்கி செல்லுகிற பொழுது நம்மாலே இயலாத நிலை என்று வந்துவிட்டாலும் கூட நாம் இருக்கிற இடத்திற்கு வந்து இறைவன் அணுகம் செய்து விடுவான் முயற்சி நாம் கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இங்கே குறிப்பிடுகிறார் திருவையாற்றிலே அவருக்கு அருமையான காட்சி கிடைக்கிறது மாதர் மாதை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகு யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிறுவன கல்டேன் கண்டேன் 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 தீர் கண்டறியாதன கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர் தீருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நான் பார்த்தேன் பார்த்தேன் என்று மகிழ்ச்சியோடு பேசுகிறார் அடைந்து விட்டார் அதே போல் காரைக்காலம் யார் அவரும் பிடித்தான் இறைவன் இருக்கிற கைலியை நோக்கி போக வேண்டும் என்று போகிற பொழுது தலையாலேயே நடந்து போகிறார் தேய் உருவம் கொண்ட அவர் இறைவன் இருக்கிற கைலியை காலாலே மதிக்கக்கூடாது என்று தலையாலே நடந்து போகிறார் அப்போது இறைவன் என்ன அருள் செய்கிறான் அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று இவள் கேட்டதனாலே திருவாலங்காட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிற இறைவன் தன்னுடைய திருவடி கீழே காரைக்காலமையாரை வைத்துக் கொள்கிறார் இன்றைக்கும் காரைக்காலமையா உற்சவம் நாம் திருவாலங்காட்டிலேயே பார்க்கிறோம் அப்படி காரைக்காலம்மையாருக்கு ஒரு சிறப்பு ஏன் வந்தது என்று சொன்னால் தளர்வில்லாத முயற்சி பேய் உருவம் ஆனாலும் கூட நான் இறைவனை போய் அடைவேன் என்று கைலேக்கு போகிற முயற்சி அந்த முயற்சிக்கு இறைவன் தருகிற பரிசு என்னவென்றால் திருவாலங்காட்டிலேயே நான் உனக்கு இந்த நடன காட்சியை தருகிறேன் ஆடுகின்ற என்னுடைய திருவடிக்கு கீழே நீ அமர்ந்து என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கிற ஒரு வரத்தை தருகிறான் கலை நாயனார் என்று ஒரு அடியார் குங்கிலியம்னு சொன்னால் நம்ம சாம்பிராணி என்று சொல்லுவோம் அகில் புகை அதே போல் இறைவனுக்கு வாசனை புகை தரக்கூடிய ஒரு பொருள் அந்த குங்கிலியத்தை கோயிலுக்கு தருகின்ற ஒரு தொண்டை இவர் செய்து வந்தார் இவருக்கு இப்படி தொண்டு செய்தே ஏழ்மை வந்து விட்டது வீட்டில் செல்வம் எல்லாம் போய்விட்டது இருந்தாலும் தன் தொண்டை அவர் நிறுத்தவில்லை ஒரு முறை என்ன ஆகிவிட்டது வீட்டிலே ஒரு மணி அரிசி கிடையாது உடனே மனைவி என்ன செய்தார் தன்னுடைய கழுத்திலே இருந்த திருமங்கலத்தை எடுத்து கையில் கொடுத்து தான் ஒரு மஞ்சள் கேற்றை கட்டிக்கொண்டு இதை கொண்டு போய் நீங்கள் கடையிலே கொடுத்து பொருள் வாங்கி வாருங்கள் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வாருங்கள் குழந்தைகள் கூட இன்னும் சரியாக சாப்பிடவில்லை நாம் எல்லோரும் சாப்பிடலாம் என்று சொல்கிறேன் திருமங்கலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் வருகிற பொழுது எழுத்துலே எடுத்தாப்பல் இறைவன் ஒரு சோதனை தருகிறான் குங்கலியம் நிறைந்த ஒரு வண்டி வருகிறது அந்த நேரம் பார்த்து அந்த வண்டியாக வர வேண்டும் பெரிய புராணத்தை நான் படித்தோமானால் சிவபெருமான் மீது சில கோமே வந்துவிடும் இப்படியா அடியார்களை சோதிப்போது என்று அப்பொழுது நேராக அந்த வண்டி வருகிறது அந்த வண்டியை ஓட்டி வரும் இடத்துல இவர் கேட்கிறார் ஐயா என்னிடத்துல கொஞ்சம் தங்கம் இருக்கிறது இதற்கு குங்கலியம் தருகிறா என்று கேட்கிறார் வீட்டை பற்றிய சிந்தனையே போய்விட்டது வீட்டிற்கு அரிசி வாங்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இப்பொழுது இல்லை இந்த குங்கிலியத்தை வாங்க வேண்டும் நினைத்து விட்டார் உடனே வண்டிக்காரை பார்த்துவிட்டு அகஹா இந்த தங்கம் நிறைய மதிப்பு பெறும் இந்த வண்டியில் இருக்கிற அத்தனை குங்குலியும் இதற்கு கொடுத்து விடலாம் என்று சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சி இவர் இந்த வண்டி அப்படியே கோயிலுக்கு ஓட்டப்பா என்று சொல்கிறார் குங்கிலி முழுவதும் ஆலயத்துக்கு போய்விட்டது இப்பொழுது இவர் எப்படி வீட்டிற்கு போக முடியும் அரிசி பொறுப்பு இல்லாமல் ஆயினாலே ஆலயத்திலேயே உட்கார்ந்து விட்டார் ஆனால் இறைவன் என்ன செய்தான் தெரியுமா இவருடைய எண்ணத்தை மதித்தான் இவருடைய முயற்சியை மதித்தான் ஆகவே செல்வத்தை எல்லாம் அவர் வீட்டிலே கொண்டு போய் கொட்டினான் அவர் வீட்டிலே எல்லோருக்கும் உணவு கிடைத்தது உடை கிடைத்தது உறைவிடம் இன்னும் சிறப்பாக அமைந்தது இவையெல்லாம் இறைவன் செய்த அருள் அந்த குங்கிலி கலைய திருப்பனந்தாள் என்கிற ஊருக்கு வருகிறார் அந்த ஊரிலே ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்று போகிறார் எப்பொழுதுமே இந்த அடியார் எல்லோரும் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல செய்வது அந்த ஊரில் இருக்கிற ஆலயத்திற்கு போவது என்பது தான் நாம் கூட ஒரு ஊருக்கு போகிற பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று அங்கே இருக்கிற இறைவன் எப்படிப்பட்டவன் அந்த கோயில் புராணம் என்ன அங்கே என்னென்ன தீர்த்தங்கள்லாம் இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஊரில் சத்தங்கம் இருக்கிறதா அடியார் கூட்டம் இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோர் அந்த ஊரில் நல்ல ஹோட்டல் இருக்கிறதா கிளப் இருக்கிறதா விளையாட இடம் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்கள் ஊழிய அந்த ஊரிலே ஆலயம் இருக்கிறதா சத்தங்கம் இருக்கிறதா என்று யோசிப்பது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஆலயத்தை பற்றியும் சத்தங்கத்தை பற்றி தான் முதலில் நினைக்க வேண்டும் இதனால் அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு உறுதிய பொருளை தரக்கூடியது அப்படி இவர் அந்த ஊரில் போய் திருப்பணம் தாளுங்கிற ஊரில் போய் கேட்கிறாய் ஐயா இந்த ஊரில் என்ன விசேஷம் என்று கேட்கிற பொழுது அந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் கொஞ்சம் சாய்ந்தது போல் இருக்கிறது ஐயா இந்த லிங்கம் ஏன் இப்படி சாய்ந்திருக்கிறது திருமேனி என்று கேட்கிறார் ஐயா இந்த ஊரில் தடாதகை பரட்டியார் என்ற ஒரு அம்மையார் இருந்தார் அந்த அம்மையார் எப்பொழுதுமே இறைவனுக்கு தினமும் குடத்திலே நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது வழக்கம் அப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு சென்று மக்களே அபிஷேகம் செய்யலாம் இன்றைக்கும் வடநாட்டில் பல ஆலயங்களிலே மக்களே தங்களுடைய கைகளை த நீர் எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் செய்யலாம் காசி விஸ்வநாதர்னு சொல்கிறோமே அந்த காசி விஸ்வநாதருக்கு நம் கையாலே அபிஷேகம் செய்யலாம் அப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது அதனால் இந்த அம்மையார் குடத்தில் தண்ணீர் கொண்டு போய் இவரே அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது வழக்கம் ஒரு முறை என்ன ஆயிற்று இவர் அபிஷேகம் செய்கிற பொழுது சேலை கொஞ்சம் தடுக்கியதுனால அந்த சேலை பிடித்து கொண்டே நழு நழுகி கொண்டிருந்த சேலை பிடித்து கொண்டே இவர் தண்ணீரை ஊற்றும்படி ஆகிவிட்டது அதனால் என்ன ஆகிவிட்டது தண்ணீர் சிவலிங்கத்து மேலே விழாமல் கொஞ்சம் வெளியே விழுந்தது அந்த தண்ணீரை கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானே தன்னை கொஞ்சம் நகர்த்தி வைத்து கொண்டான் அப்படி தன்னை சாய்த்து கொண்டான் அப்பொழுது சாய்ந்த லிங்கம் மீண்டும் நிமிரவில்லை அந்த நாட்டு மன்னனை கூட முயற்சி செய்து பார்த்தான் யானைகளை எல்லாம் வைத்து இழுத்து பார்த்தார்கள் அது நேராக நிமிரவில்லை ஆச்சரியப்பட்டு போனார்கள் இவ்வளவு செய்தும் அந்த லிங்கத்தை நேராக நிமிர்த்த முடியவில்லை என்று அதனால் அந்த ஊரில் அந்த லிங்கம் இன்னும் சாய்ந்த நிலையிலே இருக்கிறது இப்பொழுது கலை நாயனார் போகிறார் அப்படி போகிற பொழுது பார்த்தால் லிங்கம் சாய்ந்திருக்கிறது சாதாரணமாக என்ன நினைப்பார்கள் இத்தனை யானைகளை கட்டி கட்டியத்திருக்கிறார்கள் இவ்வளவு சேனைகள் எல்லாம் இழுத்திருக்கின்றன இவர்களாலே அந்த லிங்கத்தை நேராக ஆக்க முடியும் என்றால் என்னால் என்ன முடியும் என்று தான் எல்லோரும் நினைப்பார்கள் என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும் ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லை நானும் முயற்சி செய்கிறேனே நானும் என்னால் முயற்சி செய்து பார்க்கிறேனே ஒருவேளை இந்த லிங்கம் நேராக நிமிருமோ என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது தளர்வில்லாத முயற்சி இருக்கிறது ஆயினால் இவர் என்ன செய்கிறார் தன்னுடைய கழுத்திலே ஒரு கயிற்றை கட்டி கொண்டார் கயிற்றினுடைய மறுமுனையை அந்த லிங்கத்தின் மேலே கட்டினார் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இழுத்தார் பாருங்கள் லிங்கம் நேராக வந்து விட்டது இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை நினைவுப்படுத்துன்னு சொன்னால் இறைவனை நாம் என்றும் செய்துவிட முடியாது ஆனால் இறைவன் நமக்கு அருள் செய்ய நினைத்து விட்டானால் எந்த காரியமும் அவனாலே செய்துவிட முடியும் அந்த காரியம் நம் செய்தாக நாம் நினைக்கக்கூடாது இப்போது இவர் அந்த லிங்கத்தை நிமிர்த்து விட்டார் என்பது பொருள் இல்லை இறைவனுடைய அருள் அந்த லிங்கம் நிமிரும்படியான ஒரு அனுகிரகத்தை செய்திருக்கிறது அதனால் இறைவனை நினைத்தான் தான் நிமிர வேண்டும் என்று ஏன் நிமிர வேண்டும் நினைத்தானால் இவருடைய முயற்சிக்கு நாம் பலன் கொடுக்க வேண்டும் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த முயற்சி என்பது தளர்வில்லாத முயற்சியாக இருக்க வேண்டும் என்று அவரை வைத்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நமக்கு இறைவன் காட்டினான் அதனால் யானும் வந்த பெருமான் இந்த கருத்து சொல்லுகிற பொழுது இறைவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கை வந்து தளராத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய முயற்சி என்பதும் இடையிலே நின்றுவிடாத முயற்சியாக இருக்க வேண்டும் கடைசி வரையிலே நாம் இறைவனை அடைய வேண்டும் என்று போகிற பொழுது உலக விஷயங்கள் நமக்கு தடைகளாக வரும் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டித்தான் நாம் இறைவனை அடைய வேண்டும் சம்பந்த பெருமானை வாழ்க்கையிலே கூட பார்த்தோமானால் மூன்று வயதிலேயே இறைவனை பாடத் தொடங்கியவர் இறைவனை பாடுகின்ற பொழுதையே இறைவனுடைய ஞானத்தை பெற்று பாடுகிறான் இறைவன் சீர்காழி குளக்கரையிலே இருந்து கொண்டு இவருக்கு பார்வதி கொடுத்த பாலிலே சிவஞானத்தை குழைத்து கொடுக்கிறான் அதனால் இவர் ஞான சம்பந்தமானார் ஞானத்தோடு இவருக்கு சம்பந்தம் ஏற்பட்டது இவர் ஏன் வந்தார் என்பதை சொல்ல வருகிற சேகரா பெருமான் இவர் சைவ நெறி தழைக்க வந்தார் திருநெறி தழைக்க வந்தார் வேத நெறி தழைக்க வந்தார் வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய இந்த மூன்று காரணத்திற்காகவும் இவர் புனித வாய் மலர்ந்து அழுதார் என்று பேசுகிறார் இந்த மூணும்தான் இவருடைய நோக்கம் இந்த வேத நெறியானது தழைத்து ஓங்க வேண்டும் வேதமானது சிறப்பு பெற வேண்டும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்கள் வேத நெறிப்படி வாழ வேண்டும் சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தை பேசு தர்மத்தை நடத்தேன்னு சொல்கிறதே இந்த வேத நெறிப்படி வாழ வேண்டும் இப்படி மக்களை வேத நெறிப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளோ முயற்சி வேண்டும் சின்ன குழந்தையே கிளம்பி விட்டது வேத நெறி தழைத்து ஓங்கச்சி இதற்காக சரி மிகு சைவத்துறை வழங்க இப்போ சைவம் என்று சொன்னாலேயே சிவனை வழங்குகின்ற மதம் என்பது மட்டும் பொருள் அல்ல சைவம் என்று சொன்னாலே அன்பு என்று பொருள் இப்பொழுது நாம் ஓட்டல்களுக்கு போனோம்னால் அந்த இடத்துல போட்டிருப்பார்கள் சைவம் அசைவம் என்று இப்போ சைவம் என்றால் என்ன அர்த்தம் வெஜிடேரியன் சொல்லணும் அதாவது உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் சமைக்கப்பட்ட உணவு அது சைவம் அப்போ துன்பம் செய்யாமல் சமைக்கப்பட்ட உணவுக்கே சைவம் என்று பெயினால சைவம் என்று சொன்னாலே நமக்கு என்ன புரிகிறது துன்பம் இல்லாமல் இருப்பது அன்பு செலுத்துவது அதனால தான் அன்புதான் சிவம் சிவம் என்பது உண்மையான அன்புதான் திருமூலர் இதை விளக்கமாக சொல்வார் அன்பு வேறு சிவன் வேறு இல்லை அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பு வேறு சிவம் வேறு என்று யாரா சொல்லலானால் அவர்கள் அறிவில்லாமல் பேசுகிறார்கள் என்று பொருள் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் இந்த அன்புதான் சிவம் இந்த அன்பே அருளாகி சிவமாகிறது என்பதை இன்னும் ஏன் எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை இறையொருளாலே புரிந்து கொண்டு விட்டாளானால் அன்பை செலுத்தி புரிந்து கொண்டு விட்டாளானால் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அப்படி புரிந்து கொண்டு விட்டாளானால் அன்பு வேறு சிவம் வேறு இல்லை என்ற நிலை மாறி இவர்களே சிவமாகி விடுவார்கள் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்போ அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே சிவம் இருக்கிறது இப்போது சைவ நெறியை தழைத்து ஓங்க என்று ஞானசம்பந்த பெருமான் வருகிற பொழுது அவர் எதை சொல்ல வருகிறார் அன்பு நெறியை சொல்ல வருகிறார் ஆனால் இந்த அன்பிற்கு மாறாக வம்பு செய்தவர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கார் வேறு மதத்தினர் பலர் இந்த சைவம் என்கிற அன்பு நெறியை தழைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்க நினைத்தார்கள் அந்த நேரத்திலே கூட ஞானசம்பந்த பெருமான் கொஞ்சம் கூட தளரவில்லை குலச்செறையாரும் மங்கையர்க்கரசு யாரும் கேட்கிற பொழுது சம்பந்தப்பெருமான சிரித்து கொண்டே சொல்கிறார் ஏதோ குழந்தையை நினைத்து விடார்கள் நான் ஏதோ வயதிலே குறைந்து நிற்கிறார்கள் இறைவனுடைய அருளினாலே பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க முடியும் என்று பேசுகிறார் இப்பொழுது இவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் அன்பினாலே தான் மாற்றுகிறான் திருநீர் என்று வைத்து கொண்டு மந்திரமாவது நீர் என்று அற்புதமாக பாடி திருநீற்றினுடைய பெருமை எல்லோருக்கும் விளக்கிறார் ஆக அன்பு இல்லாத மதத்தைச் சேர்ந்தவர்கள் இவருடைய அற்புதமான செயல்களினாலே மீண்டும் தங்களை அன்பு மதத்திற்கு இணைத்து கொண்டாள் என்று பார்க்கிற பொழுது இது அன்பு நெறியை இந்த உலகத்திற்கு செலுத்துகிற பொழுது இந்த அன்பு நெறியை உலகத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிற பொழுது எத்தனை தடங்கள் வந்த அடையல் தடங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் இறைவன் நீக்கி அருள் செய்வான் இப்பொழுது வேத நெறி தழைத்து ஓங்க வந்தார் மிகு சைவத் துறை விளங்க வந்தார் துறை என்று சொன்னாலேயே நாம் ஆற்றிலே நீராடுகின்ற இடம் சைவத்தினுடைய துறைகள்னு சொன்னால் பல இடங்களிலே இந்த சைவமானது இந்த அன்பு நெறியானது பரவுவதற்கு பல வழிகளை செய்தார் ஆலயங்கள் தோறும் சென்றார் அங்கே ஆலயங்களுக்கெல்லாம் சென்று எல்லோருக்கும் சொல்லி கொடுத்தார் எப்படி இறைவனை பணிய வேண்டும் எப்படி உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நெறிகள் எல்லாம் எடுத்து சொன்னார் அப்படி சொன்னவர் சைவத்தினுடைய பெருமை விளக்குவதற்காக மாட்டும் சொல்லவில்லை இந்த சைவம் என்பதை மேற்கொண்டு மக்கள் அன்பு நெறியிலே வாழ்கின்ற நெறியை சொன்னார் அடுத்து சொன்னார் பூத பரம்பரை பொலிய இவரைச் சுற்றி நிறைய அடியார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த அடியார்களோடு அவரும் பல ஆலயங்களுக்கு சென்று அங்கே இறைவனுடைய புகழை பாடி அதே நேரத்தில் இயற்கையை பாடி அதே நேரத்தில் மக்களுக்கும் வேண்டிய நெறிகளையெல்லாம் காட்டியிருக்கிறார் இவரோடு வந்தவர்களையெல்லாம் அனைத்துச் அனைத்து சென்றிருக்கிறார் அங்கே அவர் சமய வேறுபாடு பார்ப்பதில்லை சாதி வேறுபாடு பார்ப்பதில்லை என்று பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சைவத்தை கொண்டு வருவதற்கு நிலைநிறுத்துவதற்கு வந்த தடைகளை எல்லாம் எப்படி இறைவன் நீக்கி வைத்தான் என்று அவர் பாடுகிற பொழுது நாமும் அப்படி நினைந்து இந்த அன்பு நெறியை பறக்கிற ப பரப்புகிற பொழுது இந்த அன்பு நெறியை எல்லோரத்திலும் செலுத்துகிற பொழுது வருகின்ற தடைகளை எல்லாம் இறைவன் நீக்கி நமக்கு நல்லொரு புலிவான் என்கிற நம்பிக்கை நாம் பெற வேண்டும் என்பதுதான் திருமுறை நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான நெறி